Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மாறனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து விட போறோம். ரொம்ப குழப்பங்கள் எல்லாமே யோசிச்சு ஃபைனலா ஓகே இன்னைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல விட போறோம். நான் எந்த ஸ்கூல்ல வந்து விடுறோம் அந்த மாதிரி இல்லை நடந்த கன்ஃபியூஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ரெண்டாவது சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து மாறன் எப்படி ரெடி ஆகி போறான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்றேன், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோரிஸை வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரொம்ப பெரிய ஸ்டோரி மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறத வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கூலுக்கு போறேன் சொல்லு. போலே இங்கே வாங்க, பேக் போட்டுக்கோங்க. பேக் போடு, வா இந்த பேக் போட்டுக்கோ. கைதா வா, பேக் போடுண்டம்மா. கைதா போடு, நீ போடு இந்த. அவனை ஸ்கூல்ல வந்து வெட்டிட்டு வந்தாச்சு. நான் கிளம்புறப்ப ரொம்ப பெருசா கிளிப்ஸ் எதுவுமே வந்து எடுக்கல, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங்ஸா இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா அப்படிதான் இருந்திருக்கும். நான் சொல்றேன் ஆக்சுவலி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து அக்டோபர் 2022 விஜயதசமி அப்போவே வந்து அவனை வந்து பள்ளிக்கு இருத்திட்டோம். எங்களுக்கு வந்து அந்த விஜயதசமி அன்றைக்கி ஏடு தொடங்கின பிறகு தான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷன் மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா அந்த டைமில் அவனுக்கு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நம்ம அக்டோபரில் விஜயதசமியில் வந்து அவனை ஏடு தொடங்கிட்டு உடனே வந்து ஸ்கூலுக்கு விட்டுறலாங்கிறது தான் என்னோடய பிளானில் இருந்துச்சு. நான் அப்போ பெருசாக எதுவும் நான் யோசிக்கல, அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே திங்க் பண்ணல. நான் சும்மா நினச்சிருந்தேன் அவனும் ஜாலியாக போயிட்டு வருவான், நம்மளுக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சிருந்தேன். அந்த டைம்லேயே வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி இருந்தே சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது வந்து என்னென்னா அவனுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து விடணும் அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சு ஃபைனலைஸ் பண்ணி ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் போய் போய் பார்த்து ஃபைனலாக ஒன்று டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அவனையும் கூட்டிகிட்டு போய் தான் வந்து பார்க்க போயிருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா இவன் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். நைட்டு தூக்கத்துலலாம் எழுந்திரிச்சு அழுறது அந்த மாதிரி ரொம்ப இதாகவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி 2 இயர்ஸ் தானே ஆச்சு நம்ம, அதனால் இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் வந்து டிலே, கொஞ்சம் மந்த்ஸ் வேணால் டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த ஸ்கூல் பிளானை வந்து அப்படியே விட்டுட்டோம். அதை அவன்கிட்ட கேட்டாலே எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகலாமா இல்லை ஸ்கூலுன்னு ஏதாவது சொன்னாலே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைம்லேயே என்னாச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறப்ப இவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அம்மா கிளம்பி போகிறப்ப எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி அழ ஆரம்பித்தான். அதே மாதிரி மகாமகி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீயும் போறியா அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப அவனுக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துச்சு. சரி ஃபைனலாக இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் நான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கூல்லலாம் இப்போ வந்து ஆக்சுவலி அகடமிக் இயர் வந்து க்ளோஸ் ஆக போகுது. நாங்கள் டிசைட் பண்ணது வந்து ஜான்வரியில் விடுற மாதிரி. ஸோ அப்படி விட்டால் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் வரும், அதுலேயும் பாதி நாள் லீவு அந்த மாதிரி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் பீரியட் தான் வரும், அதுக்கப்புறம் வெக்கேஷன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அகடமிக் இயர் வந்துடும். பட் வந்து அதுக்கு அவங்க சொன்ன ஃபீஸ் அமௌண்ட்டும் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டாக இருந்துச்சு அந்த 2 மந்த்ஸ்க்கு சொன்ன அமௌண்ட்டு. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு தாட் வந்து என்னென்னா நம்ம வந்து புதுசாக ஃபஸ்ட்டு அவனை கிட்டத்தட்ட அவனுக்கு இன்னும் 2.5 கூட ஆகலை, நம்ம விடுறப்ப வந்து அவன் எப்படி அடாப்ட் ஆவான் அந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் தாட்ஸ் இருந்துச்சு. எனக்கு அவனை விட வேண்டாம், நம்ம பெட்டர் வந்து 2023 ஜூன். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் அவனுக்கு 2.75 ஆயிரும், அந்த டைம்லேயே விடலான்னு தான் இருந்தேன். பட் வந்து சரி அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறானே போகிறானான்னு சொல்லி பார்ப்போம், சும்மா பழகிறானான்னு பார்க்கலாங்கிறதுக்காக விடலாங்கிற ஃபைனல் தாட்டுக்கு வந்து வந்தேன். ஸோ நான் அதில் பர்சனலாக ஃபீல் பண்ணது வந்து என்னென்னா எனக்கு வந்து தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பெட்டராக இருக்கும், இவன் தெரிஞ்சு பார்த்த ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து சரியாக தப்பான்லாம் எனக்கு தெரில, பட் ஆஸ் அ மதர் எனக்கு வந்து என்னோடய பையனுக்கு அப்படி இருக்கணும்னு எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப யோசிச்சு சரி பரவாயில்ல எப்படியும் போக போகிறது ஒரு 1.5 to 2 மந்த்ஸ் தான், ஏன்னா அதில் பாதி நாள் போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி பாதி நாள் லீவுன்னு வந்துடும், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அப்படி இப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கூல் போகிற நாள் பார்த்தா ஒரு 60 டேஸ் கூட வராது. பேஷன் சிலபஸ் ஸ்கூல் தான், எனக்கு வந்து இவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இருக்கிற இதில் தான் விடணுங்கிறது ஃபஸ்ட்லேருந்தே ஆசை. பட்
ஃபைனலி வென்னிட்டா என்ன சொல்ல ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நினைக்கிறப்ப எனக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் அவன் வீட்டில் வச்சு நான் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன், அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். சரி, ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகணுங்கிறப்ப வந்து அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஒரு சேஃப் செக்யூர்டு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து அந்த ஸ்கூலில் தான் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் போகும்போது அவன் அழலை ஆக்சுவலி போகும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு, நான் நல்லா அழுதுட்டேன். அவனை வந்து கிளாஸ் ரூமில் போய் விட்டுட்டு நான் 2வது வீடியோ எடுக்கிறேன். என்னால் இப்போ அதை சொல்லும் போதுமே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து கட் பண்ணேன். கிளாஸ் ரூமில் விட்டுட்டு வெளியே வர்றப்பவே வந்து எனக்கு அழுக வந்துருச்சு. அப்புறம் சரி சமாதானப்படுத்தி அம்மாட்ட வந்து அம்மா நீ போய் நடுவில் நடுவில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. பட் இவன் வந்து நார்மலாக விளையாடிட்டு தான் இருந்தான். அங்கேயுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அந்த ஸ்டாக்கிங் பண்ணுறது அதை மாதிரிலாம் இருந்துச்சு. அதை தவிர வந்து இந்த ஸ்விங் கார்ஸு அதை மாதிரி இதெல்லாமும் இருந்துச்சு. சரி, அதில் அவன் அதில் வச்சு தான் அவன் விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் சைடில் இருந்து பார்த்தேன், தெரிஞ்சவங்க வந்து நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் அந்த சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஃபீல் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு மாறனுக்கு வந்து இன்னொரு புது பசலும் வந்து வாங்கிட்டு வந்தேன். அவன் வர்றப்போ வந்து அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நான் இப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி அம்மா வீட்லேயே வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன். நான் அம்மா வீட்டிலேருந்து ஸ்கூல் கொஞ்சம் பக்கம்தான், பட் பரவாயில்ல இங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போகலாம். நடுவில் சப்போஸ் அவன் ரொம்ப அழுறான்னு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா திருப்பி போய் கூட்டிகிட்டு வந்துடலாம்னு நினச்சேன். பட் அம்மாட்ட நடுவில் பேசினேன், அம்மா என்ன சொன்னான்னா நடுவில் ஒருக்கா அழுதுருக்கான் போல். அப்புறம் அம்மா வந்து போயிட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட இருந்துட்டு அவனை வச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவன் கூட இருந்து கொஞ்சம் நேரம் விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி நச்சரிச்சுட்டே இருக்கேன், என்ன பண்ணுறான்னு. வேற தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாத்துட்டையுமே கண்டிப்பாக அடிக்கடி போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டேன். ஸ்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் வீட்டில் எல்லாத்தது வந்து அவன் எப்போ வருவான் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ பருப்பு அதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன். காலையிலேயே பருப்பு எல்லாமே வச்சுட்டு போயிட்டேன். வந்து இப்போ கடகடன் பொட்டேட்டோ மட்டும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ 12:00 வந்துடுவான். 9:30, 9:45 போல் போய் விட்டோம். 11:30 to 12 அந்த டைமில் போய் பிக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அம்மாட்ட கேட்கணும் என்ன பண்ணுறான். நான் ஸ்நாக்ஸும் வந்து கொடுத்து விட்ருக்கேன், பனானா தான் இன்றைக்கி கொடுத்து விட்டேன். ஏன்னா அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இன்னும் 12:00 அவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும். நான் அதுக்கு முன்னாடி அப்போ வந்து வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சிட்டேன். ஏன்னா வந்த பிறகு சரி அவன் கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து என்ன சொல்ல ரொம்ப பாடாக படுத்தும் போது நம்மளை வந்து போட்டு அடாவடித்தனம் பண்ணும்போதெல்லாம் எப்போ ஸ்கூலுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கும். பட் ஸ்கூலுக்கு போயிட்டா அது நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். எனக்கு இப்போ வந்து கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் இருக்குது, ரொம்ப மிக்சட் தாட்ஸாக தான் இருக்குது. எப்போ அவன் வருவான் அப்படின் தான் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது அதையும் உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். ஸ்கூல் போகும்போது நான் பெருசாக வீடியோலாம் நான் எதுவுமே எடுக்கலை. நான் முன்னாடியே சொன்னபடி நாங்கள் அழுதுகிட்டு தான் இருந்தேன். சுதன் ஏதாவது எடுத்தாங்களான்னு தெரியல, எடுத்திருந்தாங்க அப்படின்னா நான் அந்த கிளிப்ஸையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மாறன் வந்த பிறகு அவனை கம்யூனிகேட் பண்ண ரொம்ப தெரியுமான்னு தெரில. சும்மா சொல்லுவான் என்ன சாப்பிட்ட என்ன பண்ண அந்த மாதிரி கேட்டால் சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவான். பட் ரொம்ப கிளியராக அந்த மாதிரி தெல்ல தெளிவாக சொல்கிற ஏஜ் வந்து இன்னும் அவனுக்கு வரல. பார்க்கலாம் அவன் வந்தோன்னா அவன் ஏதாவது சொல்கிறானா ஏதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறானா அப்படிங்கிறதையும் நான் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபைனலாக சொல்கிறது இதுதான், உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு விடுங்க. அதே மாதிரி ஸ்கூல் சூஸ் பண்ணுறது அது எல்லாமே உங்களோட பர்சனல் சாய்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் விடுறது, ஏன்னா சில பேர்லாம் ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல ஸ்கூலாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூலுக்கு விடும்போதே கொஞ்சம் தள்ளி தூரத்தில் இருக்கிற மாதிரி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கும் டக்கு டக்குன்னு ஏதாவது போகணுன்னா போய்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் அப்படி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூல் விடுறது வந்து எனக்கு ரைட் சாய்ஸா அப்படின்லாம் எனக்கு தெரில. ஏன்னா நான் ஃபஸ்ட் எல்லாமே நினச்சிருந்தது வந்து எனக்கு ரொம்ப அவனுக்கு இந்த மாண்டெசரி ஆக்டிவிட்டீஸ் அதை மாதிரிலாம் நிறைய இருக்கிற மாதிரி தான் நான் விடணும்னு நினச்சிருந்தேன்.
பட் ஃபைனலி அப்படி எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸா இல்லைன்னா அவனுக்கு ஒரு சேஃபான பிளேஸாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஃபுல்லாகவே தெரியாத ஆட்களாக வந்து இருக்கிறத விட சில தெரிஞ்ச ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அவனுக்கு அது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் நான் இங்கே வந்து விட்டேன். ஸ்டில் இட்ஸ் ஃபைன், எது எதுனாலும் ஓகே. நம்ம மதர்ஸ் வந்து எடுக்கிற டெசிஷன் தான், வேறு எதுவும் இல்லை. நான் இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணதை உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். காலையிலேயே வந்து ரைஸ் வந்து வச்சுட்டேன், அப்புறம் பருப்பு ரசம் வந்து நெய்த்து வச்சது இருந்துச்சு, ஸோ அதை சூடு பண்ணிட்டேன். மாறனுக்கு மட்டும் பருப்பு வச்சுட்டேன். அம்மா வந்து புளிக்குழம்பு தந்து விட்டுருந்தாங்க, ஸோ அது வந்து இருக்குது. இதை தவிர நான் வந்து இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும்தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே வந்து பண்ணல. மாறனுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, ஏன்னா காலையில் தோசைக்கு வந்து சட்னி வச்சு கொடுக்கும்போதே அம்மா பொட்டேட்டோ தாம்மா பொட்டேட்டோ தாம்மான்னு கேட்டேன், அதனால் பொட்டேட்டோ வந்து வச்சாச்சு. நான் அவனை பிக்கப் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மாறன் இறங்கு, மாறன் எங்கே பேரு? ஸ்கூல் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஸ்கூல் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஸ்கூல் ஜாலியாக இருந்துச்சா? ஸ்கூல் ஜாலியாக இருந்துச்சா சொல்லு. ஆ ஸ்கூல் ஜாலியாக இருந்துச்சா? டேய் இங்கே பாரு மாறா, ஸ்கூல் ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? காத்தடிக்கோ, நாளைக்கு ஸ்கூல் போவியா? ஆ காத்தடிக்கோ. ஸ்கூலில் என்ன பண்ண? ஆ பனானா சாப்பிட்டியா? வேறு என்ன பண்ண? தண்ணி குடிச்ச. வேறு வேற என்ன பண்ண? ப்ளே பண்ணியா? ப்ளே பண்ணியா? கார் ஓட்டினியா? கார் ஓட்டினியா? துணியா உள்ள போட்டு கார் ஓட்டினியா? ஆ வேற என்ன பண்ண? வண்டி போற. வேற என்னலாம் பண்ண ஸ்கூல்ல? சக்கிரி சுதன் ஹெல்ப் பண்றீங்களா? சுதன் ஹெல்ப் பண்ணியா? ஜட்டி யாருக்கு அது? பாப்பா உள்ள வச்சிரு, உள்ள போட்டுரு, பக்கெட் குள்ள போட்டுரு. எனக்கு எனக்கு உனக்கா? சரி உனக்கு தான், உள்ள வச்சிரு. அவன் கையில கொடுங்க, அவன் உள்ள போடுவான், அதுக்கு தான் கேக்குறான். அப்பா கையில இருந்து வாங்கி உள்ளவை, அப்பா கையில போய் வாங்கிட்டு வா. போ தீந்து, குட் பாய், ஃபினிஷ்ட். ஹெட்ட மட்டுக்கா கிளிப்பு அம்மா தூக்கி கட்டி. ஆ அப்பா தூக்கி கட்டி.